ஏஜென்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன இருக்குது? இந்திய உளவாளி அப்படின்னா என்ன? ரா அப்படிங்கிறது என்ன ஒரு அர்த்தம் கொண்டது? அது யாருனால உருவாக்கப்பட்டது? இது ரொம்ப இந்திய கவர்மெண்ட்டுக்கு இது தேவையான ஒரு அமைப்பா அப்படிங்கிறது எல்லா விவரத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1947 இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் 1962 இந்தோ சைனா ஒரு வார் வந்தது. அந்த வாரில் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 1965 இந்தோ பாகிஸ்தான் வாரும் வந்தது. அதுலேயும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டுச்சு. இது ரெண்டையும் மனசில் வச்சு தான் அன்னத்த பீரியடில் இந்திரா காந்தி இருந்த டைமில் ஒரு முக்கியமான மீட்டிங்கை தளபதி சௌத்ரி கூட அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் இந்திரா காந்தி வந்து சௌத்ரியை என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் இந்திய பாதுகாப்பை வந்து இன்னும் மேம்படுத்தணும், அதுக்கான முக்கிய வழிகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கா, அது மட்டும் இல்லாமல் இந்திய உளவுலையுமோ சில விஷயங்களை மேற்கொள்ள வேணும் அப்படிங்கிறத அவங்க பேசிகிட்டு இருக்கையில் தளபதி சௌத்ரி என்ன சொல்கிறாருன்னா, இந்திய உளவில் சில மாற்றங்களை கொண்டு வந்தாகணும் அப்படின்னு பற்றி இந்திரா காந்தி கிட்ட அதை பற்றி சொல்கிறாங்க. அப்போ இந்திரா காந்தி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே இன்டெலிஜென்ட் பியூரோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது, அது நல்லா தானே இருக்குது, ஏன் வந்து வேறு ஒரு அமைப்பு கேட்குறீங்க, அதை பற்றின ஒரு அதை மேம்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது இந்திரா காந்தி வந்து தளபதி ஜென்ரல் சௌத்ரி கிட்ட இதை பற்றி கேட்குறாங்க. அப்போது ஜென்ரல் சௌத்ரி என்ன சொல்கிறாருன்னா, இன்டெலிஜென்ட் பியூரோ வந்து உள்நாட்டு தகவல் வெளிநாட்டு தகவல் ரெண்டையுமே உளவு பார்க்கறதுனால முக்கியமாக வெளிநாட்டு உளவுங்கிறது 1962 1965 ஏற்பட்ட அந்த வாரில் நம்மளுக்கு இன்டெலிஜென்ட் பியூரோ வந்து பின்னடைவாக ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க தகவல் சொல்கிறார். அது எப்படி அப்படின்னு இந்திரா காந்தி கேட்குறப்போ, அந்த ரெண்டுமே நம்ம முன்கூட்டியே அறிய முடியாமல் போனதுக்கு இன்டெலிஜென்ட் பியூரோவும் ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு இந்திரா காந்தி கேட்குறப்போ, ஒரு புது அமைப்பை ஏற்படுத்தி வெளிநாட்டில் உளவு பார்க்குற விஷயத்தை நம்ம தெளிவாக பண்ணியே ஆகணும், அது இந்தியாவோட பாதுகாப்பு பலப்படுத்தும் அப்படிங்கிறல தளபதி ஜென்ரல் சௌத்ரி நம்பிக்கையாக இருந்தார். அப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்கள, இந்திரா காந்தி அதை பற்றி ரொம்ப தெளிவான ஒரு வார்த்தையை சொன்னாங்க. ஆமாம், 1947 அப்புறம் நம்ம ரெண்டு வாரங்களை நம்ம சந்திச்சிருக்கிறோம், அதுவும் 20 வருஷத்துக்குள்ளே ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையான விஷயம். அந்த நேரத்தில் நம்ம இன்டெலிஜென்ட் பியூரோனால் தெளிவாக நான் ஒரு அனலைஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது வந்து இந்திரா காந்தி ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, தளபதி சௌத்ரி கேட்ட, இனி நீங்கள் ஒரு அமைப்பை வந்து உருவாக்குங்க, அதை பற்றி நம்ம ஒரு ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரையாடலை அப்போவே முடிக்கிறாங்க. அந்த உரையாடலோட விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஒரு நல்ல அமைப்பை உருவாகிறதுக்கு ஒரு முக்கிய ஒரு தூண்டுகோலாக அந்த மீட்டிங் அமையுது. அதுக்கப்புறம் 1968 இந்திரா காந்தி என்ன பண்ணுறாங்கன்னா, ஆய்வு மற்றும் பகுத்தாய்வு பிரிவு அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க, அதுதான் ரிசர்ச் அண்ட் அனலைசஸ் விங், சுருக்கமாக ரா அப்படிம்பாங்க. ஸோ இந்த அமைப்பை உருவாக்கி இனிமேல் பாதுகாப்பு அமைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ரா அமைப்பு. இதோட வேலையே வெளிநாடுகளில் இருக்கிற செய்திகளை உளவு பார்க்குறதும் அதில் நன்மை தீமைகளை பற்றி இந்த கவர்மெண்ட்டுக்கு எடுத்து சொல்கிறது தான் அவங்களோட முக்கியமான வேலையாக இருந்தது. இதில் ரொம்ப குறிப்பிடணும் என்னென்னு சொன்னோம்னா, ஒரு நாடு வளரசாகணும்னா ஏற்கனவே வளரசான நாடு கூட நட்பு பாராட்டி இருக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ இருக்குது. அந்த சூழ்நிலையில் ஏற்கனவே வளரசாக இருந்த நாடுகளும் நட்பு நாடுகளை என்ன பண்ணுனா, அவங்க வளரக்கூடாதுங்கிறத முக்கியமான குறிக்கோள் இருப்பாங்க. அப்போ தான் அவங்களோட பொருளாதாரத்தை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோணுங்கிறத ஒரு பெரிய மென்டாலிட்டி அவங்க கிட்ட என்றைக்குமே இருக்கும். அதை வந்து உளவு பார்க்குறக்கும் இந்த ரா அமைப்பு முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்குது. இதில் சுருக்கமாக சொல்லணும்னா, எதிரியை விட நண்பனுகட்டையும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேணும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதில் நல்ல நண்பன் சொல்ல, ஒரு கெட்ட நண்பன் அப்படிங்கிற ஒரு போர்வையில் சொல்லலாம். அப்போ அது என்ன சொல்லுது அப்படின்னா, நட்பு நாடுகிட்டையும் அவங்க வெளியில் என்ன சொல்கிறாங்க, உள்ளே என்ன வச்சுக்கிறாங்க, அந்த நாட்டுக்குள்ளே நம்ம நாட்டை பற்றின என்ன ஒரு கருத்து இருக்குது, அந்த கவர்மெண்ட் நம்ம நாட்டுக்கு என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக உளவு பார்த்து தான் அது மூலிமா அந்த நாட்டு கூட ரொம்ப நட்பு வச்சுக்கலாமா, இல்லை அந்த நாட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கலாமா அப்படிங்கிறத பெரிய முடிவு எடுக்கிறதுக்கும் இந்த உளவு அமைப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்குது. ஸோ இந்த அமைப்பு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பாக வந்து இன்றைக்கி போய்கொண்டு இருக்குது. இந்த அமைப்போட முதல் இயக்குனர் ஆர் என் காவ், அவர் தான் நியமிக்கப்பட்டார் இந்திரா காந்தினால்.
இந்திரா காந்தி வந்து இந்த அமைப்பை முழுசாக நம்பியிருந்தாங்க. எந்த ஒரு முடிவு எடுக்கணுன்னாலும் இந்திரா காந்தி இந்த அமைப்பை சார்ந்து இந்த அமைப்பில் வர்ற முடிவுகளை வச்சு தான் இந்திரா காந்தி நிறைய முடிவுகளை எடுத்தாங்க. அதனால் இந்திரா காந்தி இந்த அமைப்பை ரொம்பவே நம்பியிருந்தாங்க. பொதுவாக ஒரு விஷயத்தை இப்போ சொல்லுவாங்க, நாம் உழைத்தால் நம் குடும்பம் உழைத்தால் நம் அனைவரும் உழைத்தால் நம் நாடு முன்னேறும் என்று. அது முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம அதில் கவனம் செலுத்தணும். நாம் கஷ்டப்பட்டு உழைச்சா நம்ம நாடு முன்னேறும், ஆனால் பின்னாடி சதி செய்கிறவங்களும் நம்மளுக்கு ஏற்படுற நிறைய விஷயங்களை நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம்னா நம்ம எத்தனை நாள் உழைச்சாலும் எத்தனை விஷயத்தை செஞ்சாலும் முன்னேறாது. அதுக்காக முக்கியமாக போராடக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த ரா அமைப்பை சொல்லலாம். ஏன்னா நம்மளை சுற்றி என்ன ஒரு சதி நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த அமைப்பு முக்கியமாக காரணமாக இருக்குது. அதனால் நம்மளோட உழைப்பை யார் சுரண்டுறதோ இல்லை நம்ம உழைப்பை கெடுக்கிறதோ நம்மளோட வளர்ச்சியை கெடுக்கிறக்கோ யாரெல்லாம் பின்னாடி இருந்து வேலை செய்கிறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் கண்டறியிருக்கு இந்த அமைப்பு வந்து முக்கிய ஒரு காரணமாக இருக்குது. ஸோ ரா அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு கௌரவமான ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பாக இருக்குது. இருந்தாலும் இதில் நிறைய ரிஸ்க் இருக்கிறதுனால இதோட அமைப்பில் ஆள் எடுக்கிறதும் ஒரு மறைமுகமான வேலையாக தான் இருக்குமோ தவிர வெளிப்படையாக ஒரு ஃபோட்டோ கொடுத்தோ ஒரு இன்டர்வியூ வச்சோ இல்லை ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்டில் வாங்க எல்லோரும் இந்த ரா அமைப்புக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியோ எந்த ஒரு விஷயமும் நடக்காது. இதில் சேரணும் அப்படின்னா முக்கியமாக ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கணும், ஒரு கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த ஒரு நல்ல விஷயமாக செஞ்சுருக்கணும். அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, போலீஸில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து நல்லா நிறைய விஷயங்களை வந்து சாதிச்சிருந்தால் அவருக்கும் இந்த ரா அமைப்பில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் வரும். ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் வந்து ஒரு நாட்டுக்காக நிறைய விஷயங்களை சாதிச்சிருந்தாங்கன்னா அவங்களும் இந்த ரா எம்ப்ளாயில் லிஸ்ட்டில் வருவாங்க. பட் இது எல்லாமே வந்து அவங்க எல்லாமே அவங்களுக்குள்ளேயே செய்யக்கூடிய விஷயங்கள், வெளிப்படையாக எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து சேர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அது கடின உழைப்பும். அதாவது என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் உறுதியாக நிற்கக்கூடிய ஒரு உடல் அமைப்பும், அது மட்டும் இல்லை மன வலிமையும், எந்த ஒரு காலகட்டத்திலையும் என்ன வேணாலும் ஏற்படலாம். அதையை சாதித்து அந்த இடத்த விட்டு தைரியமாக வெளியே வரக்கூடிய ஒரு தற்காப்பு கலையும் எல்லா விஷயத்தையுமே கலந்து ஒரு திறம்பட ஒரு மனிதனால் மட்டும்தான் இந்த அமைப்பு கூட சேர்ந்து வேலை செய்ய முடியும். அது முக்கியமாக இந்த அமைப்பில் நிறையா வேறுபாடுகள் இருக்கிறது. அது இனி வரும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம அதை பற்றி இப்போ பார்ப்போம். இப்போது பொதுவாக ரா அப்படிங்கிறது இது சம்மந்தப்பட்டன ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஃபைனலாக ரா அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கின பெருமை இந்திரா காந்தி அவங்களுக்கு தான் சேரும். அப்போவே தொலைநோக்கு பார்வையோடு இந்த அமைப்பை உருவாக்குறதுனால இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய பெரிய ஒரு இழப்புகள் எல்லாம் நிறைய நம்ம இந்த அமைப்பினால் தடுக்கப்பட்டதுங்கிறதா இன்றைக்கும் மறுக்க முடியாத உண்மை. மறுபடியும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்க வரை வணக்கம்.